புதிய தமிழகம் ஒட்டுநத்தம் ரயில் கருப்பசாமி அவர்கள் கடும் கண்டனம். நெல்லை மாவட்டத்தில் இன்று மதியம் சாப்ட்வேர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் பலியானார்கள். இதனைத் தொடர்ந்து 4 மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர். இதற்கு ஒட்டுநத்தம் ரயில் கருப்பசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வணக்கம். நெல்லை சாப்ட்வேர் பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து 3 மாணவர்கள் பலியாகியுள்ளார்கள். 4 மாணவர்கள் படுகாயமடைந்து உள்ளார்கள். சுற்றுச்சுவர் கொரோனா காலத்தில் 1.5 காலமாக பழுதடைந்து கிடந்துள்ளது. அதை மாணவர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் மெத்தனப்போக்கோடு இருந்ததின் விளைவாக இந்த சுற்றுச்சுவர் இடிந்து இன்று 3 மாணவர்கள் பலியாகி 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஆகையால் இந்த மெத்தனப்போக்கோடு இருந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தமிழக அரசு அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இறந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் பெரிய ஒரு எதிர்காலத்தை நோக்கி படித்து கொண்டிருந்தவர்கள். ஆகையால் இவர்களுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் அறிவித்தாலும் கூட அதை ஈடுகட்ட முடியாது. ஆகையால் இறந்த மாணவர்களுக்கு தமிழக அரசு குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். படுகாயமடைந்த மாணவர்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். ஆகையால் இந்த மாணவர்களுடைய இழந்து வாடும் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். படுகாயமடைந்த மாணவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்ப ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். லாங் டு பிரஸ் பெல்லை